Hi everyone. In this video, 6 interesting words. Over the attitude, you can see the attitude. 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 Easy, பழக மாட்டாங்க கலகலப்பா இருக்க மாட்டாங்க கூட்டம்னாலே உங்களுக்கு பிடிக்காது தனிமை விரும்பியவங்க books படிக்கிறது music கேக்குறது tv பார்க்கிறது இதெல்லாம் தனியா செய்யறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிப்பட்ட தனிமை விரும்பிகளை தான் introverts அப்படினு சொல்றாங்க அடுத்த word extrovert இந்த extrovert அப்படிங்கறவங்க யாரனா இந்த introvertோட just the opposite ரொம்ப கலகலப்பானவங்க தன்னை சுத்தி எப்பவும் நாலு பேர் இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் உற்சாகமா கலகலப்பா இருப்பாங்க இவங்க எக்ஸ்ட்ரோவர்ட் அடுத்தவர் யாரன்னா ஆம்பிவர்ட் ஆம்பி அப்படினாலே போத் ரெண்டு சேர்ந்தது அப்படின அர்த்தம் இவங்க சில நேரங்கள்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க சில நேரங்கள்ல இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க அதாவது சில நேரங்கள்ல எல்லாரட்டே சிரிச்சு பேசிட்டு கலகலப்பா இருப்பாங்க. ஆனா அவங்களே சில நேரங்கள்ல ரொம்ப அமைதியாயிடுவாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இப்படி இவங்க சம்டைம்ஸ் இன்ட்ரோவர்ட் ஆகவும் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆம்பிவர்ட் அப்படினு பேர். நெக்ஸ்ட் டைப் யாரனா ஆம்னிவர்ட். ஆம்னினா எல்லாம் அப்படினு அர்த்தம். இவங்களும் ஆம்பிவர்ட்ஸ் தான். Extravertaவும் இருப்பாங்க introvertaவும் இருப்பாங்க ஆனா extreme level இருப்பாங்க எப்படினா இப்போ ஒரு wedding attend பண்றாங்க party attend பண்றாங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க லாட்டிம் சிரிச்சு பேசி இவங்க சத்தம் தான் பெருசா இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க extreme level ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்ப அவங்க extrovert இவங்க அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு ரெண்டு நாள் வெளியிலயே போக மாட்டாங்க போனை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க कांटेक्टே வச்சிருக்க மாட்டாங்க தனிமையா இருக்கணும் அப்படி நினைப்பாங்க இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இப்போ அவங்க இன்ட்ரோவர்ட் இப்படி எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகும் இன்ட்ரோவர்ட் ஆகும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குறவங்க ஆம்னிவர்ட்ஸ் அடுத்து டெக்ஸ்ட்ரோவர்ட் இவங்க யாரனா நேர்ல பார்த்தா இவங்களுக்கு வார்த்தையே வராது என்ன கேட்டாலும் ஒன்னு ரெண்டு வார்த்தையில பதில் சொல்வாங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல தெரியாது ஆனா இவங்களே வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுப்போம் ரொம்ப ஜாலியா ஃபன்னியா அனுப்புவாங்க நான் நேத்தி நம்மகிட்ட பேசினவங்களா இவங்க இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே அப்படின்னு நினைக்க தோணும் இவங்க அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்னு வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க இவங்கள நல்லா இவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இப்படிப்பட்டவங்க டெக்ஸ்ட் அவார்ட் அடுத்து வரவங்க வெப்ட் அவார்ட் இவங்களும் ஏறக்குறைய டெக்ஸ்ட் அவார்ட் மாதிரி தான் எப்பயும் வெப்ல இருக்கிறவங்க அதாவது ஆன்லைன்ல இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க இவங்க வெப்ட் அவார்ட் சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துட்டோம் இந்த சிக்ஸ் டைப்ஸில் நீங்கள் எந்த டைப்பில் வரீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்